Hi friends, welcome to Tech Talkies. இன்னைக்கு மூவி ரிவ்யூ நம்ம பார்க்க போறது Family Man Season 2 வெப் சீரிஸ். இது நேத்து Amazon Prime ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சீசன் 1 ரிவ்யூ பண்ணும்போது சில பேர் கேட்டிருந்தாங்க, இது என்ன இளைஞர் தமிழருக்கு எதிராக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் உங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கதையை அவங்க எடுக்கும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நம்ம இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் படம் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுக்கு இவங்க பண்ண ரிசர்ச் என்ன, இருக்கிற நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் உள்ள சில விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அதில் கற்பனை கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீசன் 1 எடுக்கும்போது கேரளாவில் இருக்க ஒரு நபரை தான் டெரரிஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கிற சில பேர் நல்லவங்களாக காமிச்சிருக்காங்க, சில பேரை கிட்டவங்களாக காமிச்சிருக்காங்க. அதே இந்தியன் கவர்மெண்ட்டோட சில நல்ல விஷயங்களை காமிச்சிருக்காங்க, சில கெட்ட விஷயங்களை காமிச்சிருக்காங்க. அப்புறம் இந்தியன் வாழும் முஸ்லீம்காரங்க என்னென்ன பிரச்சனை ஆகுறாங்க, சில பேர் வந்து எவ்வளோ பேட்ரியாட்டிக்காக இருக்காங்க, சில பேர் வந்து எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம இந்தியாவை அழிக்கிறது இருக்காங்க, அப்புறம் சில இந்துக்காரங்க என்னென்ன பிரச்சனைகள் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பல விஷயங்களை வந்து அவங்க சேர்த்து வச்சு கற்பனையில் எடுத்த ஒரு வெப் சீரீஸ் தான் சீசன் 1. அதே மாதிரி தான் இந்த வெப் சீரீஸும். ஸோ என்னை பொறுத்தவரை இது வந்து நான் ரியலிஸ்டிக்காக பார்க்கல, ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த டைரக்டரோட கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வெப் சீரீஸோட ரிவ்யூ என்னோட இருக்கும். இந்த வெப் சீரீஸோட பெரிய ப்ளஸ் காஸ்டிங் தாங்க. மனோஜ் வாஜ்பாய் பட்டை கிளம்பியிருக்காரு, எமோஷ்னலாக இருக்கட்டும், இல்லை காமெடியாக இருக்கட்டும், இல்லை ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து ஒரு ரியலிஸ்டிக் கலந்து கொடுத்துருப்பாரு. எஸ்பெஷலி ஒரு 9th எபிசோடில் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கோம், அவர் வழக்கமாக ஒரு கதை சொல்லுவார், அந்த கதையை அந்த இடத்துலையும் அவர் சொல்லும்போது வந்து எல்லாருக்கும் கை தட்டணும்னு தோணும், அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதே கூட இருக்க ஒரு நவர் சாவுற மாதிரி இருக்கும், ஸோ அப்போ அவர் கண்ணிலிருந்து வர கண்ணீராக இருக்கட்டும், ஆள் பட்டையை கிளப்பிட்டாரு. அது மட்டும் இல்லை, இவரோட ஃப்ரெண்டாக வர ஜெய்கே அவர்களும் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல், அவரும் அவரோட ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற காமெடி வந்து மறக்க முடியாது, குறிப்பாக அந்த மீன் கடையில் போய் தமிழ் பேசுகிறதா இருக்கட்டும், இவர் தேவதர்ஷினி கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரோட போஷனும் ரொம்ப அழகாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். சமந்தா அவங்க அவங்களோட ரோலை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைட்டில் வந்து பிச்சு உதவியிருக்காங்க, அதுலேயும் சில ஃபைட் எல்லாமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. அயன் படத்தில் நம்ம சூர்யா பண்ண மாதிரி ஒன்று ரெண்டு சீன்ஸ் இருந்தாலும் அது பார்க்க நல்லா இருந்துச்சு, சமந்தாவாக இப்படி பண்ணது நமக்கு ஆச்சரியமாக கூட இருந்துச்சு. மனோஜ் வாஜ்பாயோட குழந்தைய நடிச்ச ரெண்டு பேருமே அசத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த படம் மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால நிறைய தமிழ் டைலாக்ஸ் இருக்குது, இலங்கை தமிழ் டைலாகும் இருக்குது, அதே நேரத்தில் இலங்கையில் பேசுகிற அந்த சிங்களம் அந்த பாஷையும் இருக்குது. பெரிய ப்ளஸ் வந்து லொக்கேஷனும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சொல்லுவேன். குறிப்பாக அந்த கடைசி 4 எபிசோடும் ஜெட் லெவலில் போன மாதிரி இருந்துச்சு. சரசரிச்சன் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எந்த இடத்துலையும் பிசு தட்டில் அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அண்ட் டைரக்டர். இந்த வெப்சீரிஸோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கண்டிப்பாக பாராட்டியவனும் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுலேயும் அவங்க சாப்பிட்ற விஷயங்களாக இருக்கட்டும், இவங்க சாப்பிட்ற விஷத்தை சாப்பிட்றாங்களா நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு நமக்கு சந்தேகம் வருது, அந்த அளவுக்கு பிஜிஎம் இருக்குது. இந்த வெப்சீரிஸ்லேயும் ப்ரொடக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், லொக்கேஷனாக இருக்கட்டும், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, என்ன தேவையோ அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸில் மைனஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் ஒரு 4-5 எபிசோடில் வந்து நமக்கு தெரியுது அடுத்த இந்த விஷயத்த நடக்கு, முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக கொடுத்தாலும் 1-2 இடத்துல லேக் இருக்கிறது வந்து தடுக்க முடியலை. ஸோ 6th எபிசோடில் இருக்க ஃபைட் சீன் வந்து மாசாக இருந்துச்சு, உண்மையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற விஷயம். அப்புறம் வந்து சமந்தாவோட சில டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும், ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, டக்குன்னு மாறுவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும், அது எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த வெப்சீரிஸ் பார்க்கலாமா பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது குழந்தைங்களுக்கான வெப்சீரிஸ் இல்லை, இந்த குரூவல்ட்டி நிறையா இருக்குது, எஸ்பெஷலி மர்டர் சீனு, அதை கட் பண்ணி துண்டு துண்டு அந்த டெட்பாடி போடுற சீனெல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ குழந்தைங்க பார்க்க தவிர்த்துருங்க. பெரியவங்க பார்க்கலாம், உங்களுக்கு த்ரில்லர் படம் ரொம்ப பிடிக்கும், இல்லை ஃபேமிலி 1 சீசன் 1 ரொம்ப பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக சீசன் 2 பிடிக்கணும். இந்த சீசன் 2 பார்க்குறதுனால ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, இது ஒரு ரியாலிட்டின்னு நினச்சிட்டு பார்க்காதுங்க, இது ஜஸ்ட் ஒரு நார்மல் மூவி மாதிரி பாருங்கள். ஒரு போலீஸ்காரன் அவனோட டியூட்டி பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது அந்த விஷயங்களை வச்சு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த வெப்சீரிஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூவை கீழே கமெண்டில் எழுதுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு என்னால் பிடிக்கலன்னு சொல்லுங்கள், முடிஞ்சாலும் மாற்ற முயற்சி பண்ணலாம். மீண்டும் என்னோட மூவி ரிவ்யூவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.